Hello everyone, welcome to my today's crafts. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலத்துல இருந்து நம்ம சேனலுக்காக ஒரு gift box வந்திருக்குங்க. அந்த boxல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கிவ்அவே winners 3 பேருக்கு வந்து gift courier பண்ண நான் போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்குமே வந்து ஒரு gift வந்திருந்தது. இது யார் அனுப்பி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து யாஸ்மின் சித்திகா அப்படினு சொல்லிட்டு எங்க அக்கா தே அனுப்பி இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கிராஃப்ட் திங்ஸ் தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சேனல் ரன் பண்ணுறது வந்து ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது, மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட சொல்லலை. திடீர்னு தான் இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து எனக்கு நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வராங்க. அதாவது எங்கேயாவது வெளியே போனாங்க அப்படின்னாவே ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே நிறைய வருது நம்ம சேனலுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யாஸ்மின் சித்திகா அக்கா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக் ஒன்று இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க சேனலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதாவது சொல்லுமா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி ஓகே, மைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்பட்டது, அதனால் நான் வந்து மைக் மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், வேறு எதுவும் நான் கேட்கல. பட் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாவே தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மைக் யூஸ் பண்ணிவிட்டு நான் எந்த வீடியோ ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணலை. அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எந்த வீடியோக்குமே பார்த்திங்கன்னா நான் மைக் யூஸ் பண்ணலை, டேரெக்டாகவே தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். பட் ஓகே, இன்னும் நான் மைக் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மைக் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, இந்தளவுக்கு இருந்தாவே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேரி பேக் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் திங்ஸ் தாங்க இருந்தது. மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய செட் வீடியோக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொருட்கள் வந்து ரொம்ப நிறையவே கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளிட்டர் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அபவுட் மீ அண்ட் அவர் சேனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டுனு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்தக்கூடிய கொஷின்ஸ்க்கு தான் நான் எல்லாத்துலேயும் ஆன்சர் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க அக்கா, நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தீங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டி பசங்களாக இருந்து இந்தளவுக்கு மெச்சூர்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பி தான். இந்த கேரி பேக் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க ஆக்சுவலாக. இது இப்போ என்னென்னு பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரீட் லைட். ஆக்சுவலாக வந்து இது ஸ்ட்ரீட் லைட்டு. நம்ம வந்து நம்ம செட் வீடியோஸ் எதுவும் பண்ணுறப்ப இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே இதில் நிறையவே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குல்லிங் பேப்பர், அதுக்கப்புறம் நிறைய பொருள் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வாட்ச் பண்ணக்கூடிய நிறைய குட்டி குட்டி பசங்க வந்து சேனல்லாம் வச்சுருக்கீங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தாரா தமிழ் கிரியேஷன், அப்புறம் திரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், அப்புறம் தமிழ் லெட்ஸ் கலர் அப்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து நமக்கு வந்து டெய்லி பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சேனல்ஸ் எல்லாமே சரி வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம், அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன அவங்க சேனல் என்ன மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தேன் நான். எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க, அவங்க சேனல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுங்க ஓகேங்களா. வீடியோஸ் வந்து அதாவது என்ன சொல் நிறைய மோஸ்ட்லி நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். பட் அப்படி இல்லாமல் ஒரு வீக்லி ஒரு மூணு வீடியோவாவது போடுங்க ஓகேங்களா. அதாவது டெய்லி எங்களுக்கு வீடியோ போட முடியலக்கா, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அடுத்தடுத்த படிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வாரத்துக்கு 3 வீடியோவாவது போடுங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் நிறைய கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருப்பீங்கன்னா, அக்கா என்னோடய சேனலை எல்லோரும் பார்க்கணும், எனக்கும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து பாருங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், வீடியோஸ் போடுறத வந்து கண்டினியூஸாக போடுங்க. எந்த காரணத்தினாலையும் வீடியோ போடுறத வந்து நிறுத்தாதீங்க. ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க, அட்வான்ஸாக ஏதாவது உங்களுக்கு வேலை வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வீடியோ சிம்பிளான வீடியோ கூட நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு 3 வீடியோ கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அந்த மாதிரி போட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் வீடியோ என்ன ஆகுனா டக்குன்னு வைரல் ஆகிடும். அந்த மாதிரி வைரல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைப்பாங்க.
இது தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது யூடியூப்பை பொறுத்த மட்டுக்கும் நம்மளும் சக்ஸஸ் ஆகணும், நம்மளும் ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. வியூஸ் போகுதோ இல்லையோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலை என்ன, கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகுங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் சேனல் மை பார்பி ஷோஸ்க்கு வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. சரி, அதுக்கு ஏதாவது நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனே நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று நான் 4 நேம் வந்து கொடுத்துருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். நான் வந்து ஆக்சுவலாக சங்கமம் அந்த நேம் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கதையை சொல்ல போகிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பார்பி மட்டும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா பாயம்மா வராங்க, அல்டிமேட் பார்பி வராங்க, அதுக்கப்புறம் இன்னும் மகாவோட கதை, அந்த மாதிரி வந்து இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம கதையில் வரப்போகிறாங்கன்னு தெரியல. நிறைய பேரோட கதைகள் சங்கமிக்கிறதுனால இந்த எபிசோட்ஸ்க்கு வந்து சங்கமம்னு நேம் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப்டையும் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ரோஜா அப்படிங்கிற நேம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சதானே நான் கொடுக்கணும், அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம எபிசோட்ஸ்க்கு வந்து ரோஜா அப்படின்னு நேம் வச்சுட்டேன். நம்ம செகண்ட் சேனலில் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக அல்டிமேட் பார்பிக்கு நியூஸ் ரீடராக வந்து ஜாப் கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக அவங்க வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சேலத்துலேருந்து நம்ம சேனலுக்காக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரீஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறைய, நானுமே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ட்ரீஸ் எல்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த பொருட்களை வச்சு நான் வந்து கிராஃப்ட் பண்ணிவிடுவேன். பட் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாருமே எல்லாருக்கையிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் நாமளே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளேசேட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்பி ஷோஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணலாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் காட்டும்போது ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். எல்லா பொருளுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்தளவுக்கு வந்து வாங்கி கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் பார்த்திங்கன்னா மைக் மட்டும்தான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். பட் இவ்வளோ பொருட்கள் வந்து நம்ம சேனலுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் யாஸ்மின் சித்திகாக்கா வந்து நம்ம எல்லாருமே வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிளேசெட் வீடியோ எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் மறக்காமல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.